பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ உண்மைங்கிறத இன்னைக்குள்ள எபிசோடில் பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் வரும்போது நம்ம கற்றுக்க வேண்டிய வெரி ஃபர்ஸ்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த பவர் ஆஃப் காம்பவுண்டிங், அதாவது கூட்டுவட்டியோட பவரை புரிஞ்சுக்கிறது. அதோட பவரை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அதை பேஸ் பண்ணி நம்ம நிறைய ரிட்டைர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் பில்ட் பண்ணலாம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பற்றி நம்ம ஸ்கூல்லையே படிச்சிருக்கிறோம், 1000 வாட்டி கேள்வியும் பட்டிருக்கோம். ஆனால் அதோட ஃபுல் பவர் அண்ட் பொட்டென்ஷியலை நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா அப்படின்னு கேட்டால் அது நம்மளில் வெகு சில பேர் தான். ஸோ இன்னைக்கு இந்த எபிசோடில் அதோட பவரை ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா என்னென்னு பார்ப்போம். இப்போ நம்ம கையில் ஒரு 10,000 ரூபாய் இருக்குது, அதை வந்து வருஷத்துக்கு 10% ரிட்டர்ன் வர்ற மாதிரி ஒரு அசட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போம். அப்படி வச்சுக்கிட்டா அதோட வளர்ச்சி ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். முதல் வருஷம் 11,000 ரூபாயாக வளருது, 5வது வருஷம் பார்த்தா 16,000 ரூபாயாக வளருது, 10வது வருஷம் 26,000 ரூபாயாக இருக்குது, 20வது வருஷம் பார்த்திங்கன்னா 67,000 ரூபாயாட்டு வளர்ந்துருக்குது, அதாவது 6 மடங்கு வளர்ந்துருக்குது, 30 வருஷத்தில் 174,000 ரூபாயாக வளருது, அதாவது அந்த 10,000 ரூபாய் 16 மடங்கு வளர்ந்துருக்கும் 30 வருஷத்தில். இதெல்லாம் அசியூமிங் 10% ரிட்டர்ன். ஆனால் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட ஆவரேஜ் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 18%. ஒருவேளை நான் அந்த 10,000 ரூபாயை இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்ட் வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் என்ன ஆகியிருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். 10 வருஷத்தில் 50,000 ஆகியிருக்கும், 20 வருஷத்தில் 2.25 லட்சமாக வளர்ந்துருக்கும், 30 வருஷத்தில் 14 லட்சம் ஆகியிருக்கும். எல்லாமே 10,000 ரூபாயிலிருந்து 5 பைசா எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணலை. இந்த சார்ட்டில் வேறு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. அந்த 14 லட்சத்தில் முதல் லட்சத்தை ஏர்ன் பண்ண 14 வருஷம் ஆகியிருக்கு, ஆனால் கடைசி லட்சத்தை ஏர்ன் பண்ண 6 மாதம்தான் ஆகியிருக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட் இயர் க்ரோத்து 1800 ரூபாய் தான், ஆனால் 30வது வருஷத்தோட க்ரோத்து 215,000 ரூபாய். நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் அதே ஒரிஜினல் 10,000 தான், ஆனால் முதல் வருஷ வளர்ச்சிக்கும் 30வது வருஷ வளர்ச்சிக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்களா? இதுக்கு பேர் தான் ஸ்னோபால் எஃபெக்ட். அதனால தான் ரிட்டைர்மெண்ட் சேவிங்ஸ்னு வரும்போது நம்ம எங்கே இருக்கும்போது பண்ணுற சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் 35 வயசுக்கு அப்புறம் பண்ணுறதை விட பல மடங்கு பெருசு. இந்த பவர் ஆஃப் காம்பவுண்டிங்கை கண்ட்ரோல் பண்ண 3 பேராமீட்டர்ஸ் இருக்குது. 1, இன்வெஸ்டட் மணி, எவ்வளோ பணம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. 2, இன்வெஸ்டட் டைம், எத்தனை வருஷம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது. 3வது, க்ரோத் ரேட், அது எந்த ரேட்டில் அந்த பணம் வளருது அப்படிங்கிறது. இந்த டேபிளை பாருங்கள், நம்ம எவ்வளோ ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், என்ன மாதிரியான அசட் டைப்பில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வளர்ச்சி மாறுபடும். 10,000 ரூபாய் பிரின்சிபல், 30 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுப்போம். 8% ரிட்டர்னுக்கும் 10% ரிட்டர்னுக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு பாருங்கள். 2% டிஃப்ரென்ஸ் தான் ரிட்டர்ன் ரேட்டில். ஆனால் 30 வருஷத்தில் 1 லட்சம் ரிட்டர்னும் இன்னொன்று 1.25 லட்சம் ரிட்டர்னும் கொடுக்குது. அதே இது 15% ரிட்டர்ன்னா 6.5 லட்சம், அதாவது 6 மடங்கு 8% ரிட்டர்னை விட அதிகம். இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் ஆவரேஜ் ரிட்டர்ன் 18% அப்படின்னா 14 லட்சம் ஆகுது, அதாவது 8% ரிட்டர்னுக்கும் 18% ரிட்டர்னுக்கும் வித்தியாசம் 14 மடங்கு. இது ஏன் முக்கியம்னா, இதை பேஸ் பண்ணி தான் நாம் டிஃப்ரெண்ட் அசட் டைப்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். அதை பற்றி நாம் ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இந்த டேபிளில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. 40 இயர்ஸ் அண்ட் 80% ரிட்டர்னை பாருங்கள், 75 லட்சம் ரூபாய். 1980 இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் ஃபண்டை 10,000 ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருந்தோம்னா இப்போ நம்மக்கிட்ட 75 லட்சம் ரூபாய் இருந்திருக்கும். இப்போ நமக்கு பவர் ஆஃப் காம்பவுண்டிங் கான்செப்ட் நல்லா புரியுது. இதை எப்படி ரிட்டைர்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்கு யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக பார்க்கலாம். இப்போ ஃப்ரெஷ்ஷாக வேலைக்கு போய் சேர்ந்துருக்கிற ஒரு 25 வயசு யங்ஸ்டர் எடுத்துக்கலாம். மாதம் 20,000 ரூபா சம்பாதிக்கிறார், சிக்கனமாக இருந்து 50% சேமிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கலாம், அதாவது 10,000 ரூபா சேமிக்கிறார். சேமித்த காசை இந்தியன் இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாரு.
30 வயசு வரை அந்த இன்வெஸ்டிங்கை கன்டினியூ பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். அப்போ அவருக்கு 30 வயசு ஆகும்போது 8.5 லட்சம் அவர் அக்கௌண்ட்டில் இருக்கும். அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளை குட்டிகளோட செட்டில் ஆகிறாருன்னு வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் அவரால் இன்வெஸ்டே பண்ண முடியாமல் போனால் கூட அவர் பில் பண்ண அந்த நெஸ்ட் எக் 8.5 லட்சம் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அவருக்கு 45 வயசு ஆகும்போது 1 கோடி ரூபா இருக்கும். 50 ஆகும்போது 2.3 க்ரோர்ஸ் இருக்கும். பை த டைம் அவர் கம்ஃபர்டபுளாக ரிட்டையர்மெண்ட்டுக்கே ரெடியாகி இருப்பார். இந்த 2.3 க்ரோர்ஸ் எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தா, அவர் அந்த ஃபஸ்ட் 5 இயர்ஸ் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட். ஒருவேளை அவர் அந்த ஃபஸ்ட் 5 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் சம்பாதிச்ச காசை அப்படியே ஒரு ஃபேன்சி பைக் வாங்குறதுக்கோ ஐஃபோன் வாங்குறதுக்கோ செலவழிச்சிருந்தால் அதுக்கு அவர் கொடுத்த விலை 2.5 கோடி. இந்த சேனல் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். சீக்கிரமே அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.